மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த வழக்கில் சிவசங்கர் பாபா கைது செய்யப்பட்ட நிலையில் மாணவியின் தாயாருக்கும் இவர் பாலியல் தொல்லை கொடுத்து உள்ளதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு உள்ளன. செங்கல்பட்டு மாவட்டம் கேளம்பாக்கத்தில் இயங்கி வருகின்றது சுசில்ஹரி இன்டர்நேஷனல் பள்ளி. இதனை சிவசங்கர் பாபா நிறுவினார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர் அப்பள்ளியில் படித்த மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக முன்னாள் மாணவிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். மேலும் சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இவர் மீது பல குற்றச்சாட்டுகளை அடுக்கடுக்காக வைத்தனர். இதனையடுத்து சிவசங்கர் பாபா மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. டேராடூனில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சிவசங்கர் பாபா போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளதை அறிந்து தலைமறைவானார். சிவசங்கர் பாபா வெளிநாடு தப்பிச் செல்லாமல் இருக்க விமான நிலையங்களுக்கு லுக் அவுட் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது. டெல்லியில் பதுங்கியிருந்த சிவசங்கர் பாபாவை கடந்த ஜூன் 16 சிபிசிஐடி காவல்துறையினர் கைது செய்தனர். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையிலும் அவர் அடைக்கப்பட்டு உள்ளார். அவர் மீது 3 வழக்குகள் போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. 2 முறை நெஞ்சுவலி ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதனை சுட்டிக்காட்டி ஜாமீன் வேண்டும் என்று அவர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. ஆனால் அவருடைய கோரிக்கைகளை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இச்சூழலில் கடந்த மாதம் 14 அன்று சிபிசிஐடி போலீசார் செங்கல்பட்டு போக்சோ நீதிமன்றத்தில் சிவசங்கர் பாபாவிற்கு எதிராக 40 சாட்சியங்களின் அடிப்படையில் 30 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தனர். அதில் அப்பள்ளியின் ஆசிரியரான பாரதி ஸ்ரீனிவாசன், நடன ஆசிரியர் சுஷ்மிதா, தீபா ஆகிய 3 பெயரும் குற்றப்பத்திரிகையில் இடம்பெற்று உள்ளது. மாணவிகளை வலுக்கட்டாயமாக அழைத்து சிவசங்கர் பாபா வன்கொடுமை செய்ததாக சிபிசிஐடி நடத்திய விசாரணையில் தகவல் வெளியாகி உள்ளது. 2011, 2012 மற்றும் 2013 ஆண்டு சுசில்ஹரி பள்ளியில் படித்த மாணவர்களை வலுக்கட்டாயமாக வன்கொடுமை செய்தது தெரிய வந்து உள்ளது. மேலும் இவருக்கு எதிராக 2 குற்றப்பத்திரிகையும் தயாராகிவிட்டதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. இந்நிலையில் ஜாமீன் மனுவில் சிவசங்கர் பாபா தனக்கு ஆண்மை இல்லை என்றும், நான் ஒரு ஆண்மையற்றவன் என்பதையும், யாரையும் பாலியல் வன்கொடுமை செய்யவில்லை என்றும் சிவசங்கர் பாபா தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அரசு மருத்துவமனையில் தனக்கு மேற்கொண்ட ஆண்மை பரிசோதனையில் தனக்கு ஆண்மை இல்லை என்ற முடிவு வந்ததாகவும் குறிப்பிட்டு உள்ளார். ஆனால் சிவசங்கர் பாபா ஆன்மீக பணிக்கு வருவதற்கு முன்பாக அவருக்கு திருமணமாகி மகன் மற்றும் மகள் இருப்பது கவனிக்கத்தக்கதாகவே இருந்தது. இந்நிலையில் பெங்களூருவை சேர்ந்த முன்னாள் மாணவியின் தாய் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் மற்றொரு வழக்கும் பதிவு செய்யப்பட்டு உள்ளது. மேலும் இதன் அடிப்படையிலும் போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்து உள்ளனர். இது பற்றிய தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு T News 247 சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும். நன்றி.